சந்தனு மகாராஜா இவரை மகாபாரத கதையோட தொடக்க புள்ளின்னு கூட சொல்லலாம் இந்த சந்தன மகாராஜா யாரு அவர் எப்படி புனித நதியான கங்கையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதற்கு பின் இருந்த கதை என்னங்கிறத பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இது உங்களோட டிஜிட்டல் புத்தகம் கதையை தொடங்குறதுக்கு முன்னால நம்ம சேனல் டிஜிட்டல் புத்தகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல்ஸ் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற பதிவுகளை தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும் சரி வாங்க கதையை தொடங்கலாம் குரு வம்சத்துல பிரதிபன்கிற அரசன் இருக்காரு அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதுல மூத்த மகன் பேரு தேவாபி இளைய மகன் பேரு சந்தனும் மூத்த மகனான தேவாபிக்கு ஒரு வகையான தோல் நோய் ஏற்படுது அதனால அவனுக்கு ஆட்சி உரிமை மறுக்கப்படுது ஒரு அரசனுக்கு வெளியில தெரியும்படியா எந்தவித குறையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அவன் எவ்வளவு திறமை வாய்ந்தவனா இருந்தாலும் சிம்மாசனத்தில் அமரும் தகுதியே இழப்பான் இதுவே அரசன் எதையும் கூட தன் தோல் நோயால ஆட்சி உரிமை மறுக்கப்பட்ட தேவாபி தவ வாழ்வுக்காக காட்டுக்கு போயிடுறான் அதனால பிரதீபனோட இளைய மகனான சந்தனுக்கு அரசாலும் உரிமை அளிக்கப்படுது ஏறிய சந்தனும் அஸ்தனாபுர ராஜ்யத்தை சிறப்பா ஆட்சி செய்யறான் அவன் கைகள்ல வில் ஏந்தி நின்னா பகை அரசர்கள் அவன் கால்ல வந்து விழுவாங்க அந்த அளவுக்கு சந்தனும் சிறந்த வீரனா இருந்தான் யுத்தகலத்துல எப்போதும் வெற்றிய மட்டுமே தனதாக்கி கொள்வான் சந்தனும் சந்தனும் சிறந்த வீரனா மட்டும் இல்லாம மக்கள் நலன்லையும் அக்கறை கொண்ட நல்ல அரசனாகவும் இருந்தான் எப்போதும் நேர்மையையும் சத்தியத்தையும் மட்டுமே பின்பற்றி வாழ்ந்தான் அதனால மக்கள் எல்லாரும் தங்களோட அரசனான சந்தனுவை போற்றி புகழ்ந்தாங்க எண்ணற்ற தேசங்களை போர்ல வெற்றி கொண்ட பேரரசனான சந்தனும் தன் வாழ்க்கையோட பெரும் பகுதியை போர்க்களத்திலேயே செலவிட்டான் அதே சமயம் தன்னோட நாட்டு மக்களையும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டான் இப்படி சிறந்த மன்னன ஆட்சி செய்த சந்தனுக்கு ஒரு பெரும் குறை இருந்துச்சு அது என்னன்னா வாழ்க்கையோட பெரும் பகுதிய காலத்திலேயே கழிச்சதால சந்தனும் திருமண வயதை கடந்தும் திருமணம் செய்யாம இருந்தான் அவனுக்கு வாரிசு இல்லாததால தான் கட்டி காத்த தன்னோட தேசத்தை தனக்கு பின் யார் ஆள போறாங்கிற எண்ணம் அவனை துன்புறுத்தவே நிம்மதி இழந்து தவிக்கிறான் இப்படியே நாட்கள் மெல்ல நகருது சந்தன அரியணை ஏர்னதுக்கு அப்புறம் அவனோட தந்தையான பிரதீபன் துறவரம் ஏற்கிறாரு ஒரு நாள் அவரு நதிக்கரையில தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப கங்கை நதி பெண்ணுருவம் கொண்டு அவரோட வலது தொடை மீது வந்து அமர்றா இதனால திடுக்கிட்டு போன பிரதீபன் கண்களை திறந்து பாக்கிறாரு தன் தொடையில அமர்ந்திருக்க பெண்ண பார்க்க அவ ஒரு தேவதை போல தெய்வீக தன்மையோட இருக்கா பிரதீபனும் அந்த பெண்கிட்ட அவளை பற்றி கேக்குறாரு அவ தன்னை கங்கைன்னு அறிமுகம் செஞ்சுக்கிறா புனித கங்கையே பெண் உருவில வந்திருப்பதை உணர்ந்த பிரதீபன் பெண்ணே என் வலது தொடையில அமர்ந்ததால நீ என்னோட மகளுக்கு சமமானவ அதனால ஒரு மகளா உனக்கு என்ன வேணுமோ கேளு அது எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறது தந்தையா என்னோட கடமைன்னு சொல்ல உடனே கங்கையும் நான் உங்களோட மகன் சந்தனுவ திருமணம் செய்ய விரும்புறேன்னு சொல்றா கங்கையோட விருப்பத்தை கேட்ட பிரதீபன் சரி நீ கேட்டது அப்படியே நடக்கும்னு அவளுக்கு ஆசி வழங்க கங்கையும் மகிழ்ச்சியா அங்கிருந்து கிளம்பி போறா சில நாட்களுக்கு பிறகு தன்னோட தந்தையை பார்க்க சந்தனு காட்டுக்கு போறான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகனை பார்த்த பிரதிபனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சந்தனும் பிரதீபனோட கால்கள்ல விழுந்து வணங்கி தந்தையே நான் ஒரு நல்ல அரசனா வாழ்ந்து வரேன் அதுபோல நான் ஒரு நல்ல மகனா இருக்கேனா நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதேனும் இருந்தா சொல்லுங்க அத நிறைவேற்ற நான் தயாரா இருக்கேன்னு சொல்றான் பிரதீபனும் சந்தனுக்கு ஆசை வழங்கிட்டு மகனே என்னோட விருப்பத்தை சொல்றேன் கேளு கங்கைங்கிற ஒரு அழகான பெண் உன்கிட்ட வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புறேன்னு சொல்லுவான் நீ அவளோட ஆசைய நிறைவேற்றணும்னு சொல்றாரு தன்னோட தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுவதா வாக்கு கொடுக்கறான் அப்ப ஒரு நாள் சந்தனும் கங்கையும் சந்திக்கிற சூழல் ஏற்படுது கங்கை தான் யாருன்னு அவனோட தந்தை பிரதீபன அவ இதற்கு முன் சந்திச்ச விவரத்தை பற்றியும் சந்தனு கிட்ட சொல்றான் சந்தனும் கங்கையை பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி போறான் அதோட தன் தந்தையோட விருப்பத்தையும் நிறைவேற்ற அவனாகவே தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கங்கைய கேக்குறான் சந்தனோட விருப்பத்தை கேட்ட கங்கை ஐயனே நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அதை நீங்க ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்றான் உடனே சந்தனும் கங்கையே உன்னோட நிபந்தனை என்னன்னு சொல்லுன்னு கேக்குறான் நமக்கு திருமணம் ஆன பிறகு நான் என்ன செய்தாலும் நீங்க என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படி நீங்க கேட்டா அந்த கணமே நான் உங்களை விட்டு போயிடுவேன் நம்ம திருமண வாழ்வும் அதோடையே முடிஞ்சு போயிடும் இதுவே என்னோட நிபந்தனைன்னு கங்கை சொல்றா ஏற்கனவே கங்கையோட அழகுல மயங்கி போன சந்தனும் இவ என்ன பெருசா செய்திட போறான்னு தம் மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டு கங்கையோட நிபந்தனைய ஏற்று கொள்வதா சொல்றாரு உடனே கங்கையும் திருமணத்துக்கு சம்மதிக்கிறான் ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல சந்தனும் கங்கைய திருமணம் செஞ்சுக்கிறான் மக்கள் நலன் அரசனோட திருமணத்தை பார்த்து மகிழ்ச்சி கடல்ல மூழ்கி போகுது சந்தனும் கங்கையோட திருமண வாழ்க்கை இனிமையா போகுது சந்தனும் கங்கையை பற்றிய ரகசியத்தை அறியாமலே அவ ஒரு சாமானிய பெண்டான்னு நினைச்சு அவளோட வாழ்ந்து வரா கங்கையும் கணவனுக்கு ஏற்ற நல்ல மனைவியா நடந்துகிறான் இப்படியே காலங்களோட இவர்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு அஸ்திராபுரமே விழா கோலத்துல ஜொலிக்க எல்லா கோவில்களிலும் அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்படுது சந்தனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல ஆனா அந்த மகிழ்ச்சி கன நேரம் கூட நீடிக்கல கங்கை தனக்கு பிறந்த குழந்தைய அரண்மனையில உள்ள தாதியர்கள் உட்பட எல்லாரும் பார்க்கும்படி தூக்கிட்டு போறா அப்படி போனவ அந்த பச்சள குழந்தைய கங்கை நதியில தூக்கி வீசி கொள்றான் இதை பார்த்த சந்தனும் துடித்துடிச்சு போறான் தன் குழந்தைய கொண்ட தன்னோட மனைவி மேல அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது ஆனா திருமணத்துக்கு முன்னால அவளுக்கு கொடுத்த வாக்கு நினைவுக்கு வரவே அந்த கோபத்திலையும் துக்கத்திலையும் கூட அவன் அமைதியாயிருக்கான் இப்படி தன்னோட குழந்தை இழந்த சோகத்துல இருந்த சந்தனுக்கு சில மாதங்கள்ல மீண்டும் கங்கை தாயாக செய்தி வரவே துக்கத்தை மறந்து சந்தோஷப்படுறான் சில மாதங்கள்ல கங்கைக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது மீண்டும் அஸ்தனாபுரம் மகிழ்ச்சியில களை கட்டுது ஆனா இந்த முறையும் கங்கை அந்த குழந்தைய கங்கை நதியிலேயே வீசிக்கொள்றான் இதை கேள்விப்பட்டு சந்தனும் கொதிச்சு போறான் ஆனாலும் தான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு செய்வதறியாம அமைதியா இருக்கான் இப்படியே கங்கை தனக்கு வாரிசா பிறந்த ஏழு ஆண் குழந்தைகளையும் தன்னோட கைகளாலேயே கங்கை நதியில வீசிக்கொள்றான் ஒவ்வொரு குழந்தையும் அவன் நதிக்கு தூக்கிட்டு போகும்போது சந்தனூ துடிச்சுதான் போவான் ஆனாலும் தான் கொடுத்த வாக்கினால கட்டுண்டு கடந்தான் சந்தனு தன்னோட குழந்தைங்களை நினைச்சு நினைச்சு துக்கத்துல மூழ்கி போனான் இந்த நிலையில கங்கைக்கு எட்டாவதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது கங்கை வழக்கம் போல அந்த குழந்தைய கொல்ல அதை தூக்கிட்டு நதிக்கரைக்கு போறான் ஆனா இந்த முறை சந்தனு பொறுமை இழக்கிறான் அவனோட கண்கள்ல கோபத்தி எரிய இப்படி பெத்த குழந்தைகளை ஈவு இறக்கமே இல்லாம உன்னோட கைகளாலேயே கொல்றியே நீயும் ஒரு தாயா என்ன நடந்தாலும் சரி இனி நான் இந்த குழந்தைய கொல்ல மாட்டேன்னு கங்கைய பார்த்து ஆவேசமா சொல்றோம் சந்தன சொன்ன வார்த்தைகளை கேட்ட கங்கை விதிய நினைச்சு சிரிக்கிறா நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டீங்க என்ன செய்ய விதியை வெல்ல யாரால முடியும் நீங்க மட்டும் விதி விளக்கா என்னன்னு சொல்றா உடனே சந்தன கங்கை கிட்ட நீ ஏன் இதெல்லாம் பண்ண இதற்கான காரணம் தான் என்னன்னு கேக்குறான் அரசே உங்ககிட்ட உண்மைய சொல்ற நேரம் வந்துடுச்சு எல்லாரும் போற்றி வணங்கும் கங்காதேவி தான் நான் தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கியே உங்களோட வாழ வந்தேன்னு சொல்றான் இத கேட்ட சந்தனுக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு எனது நீ கங்கா தேவியா தேவர்களோட வேண்டுகோளா எனக்கு ஒண்ணுமே புரியலேன்னு சொல்றான் கங்கை சந்தனு கிட்ட இங்க வந்ததோட காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் அரசேன் முன்னொரு காலத்துல பிரம்மன் இந்திரனுக்கு உதவியா இருக்க எட்டு வசுக்களை படைச்சாரு அந்த எட்டு வசுக்களும் ஒரு முறை வான்வழியா பயணம் செய்யும் போது அங்கிருந்த வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க கேட்டதெல்லாம் தரும் நந்தினிங்கிற பசுவ பாக்குறாங்க காமதேனுவோட மகள் தான் இந்த நந்தினி பசு வசுக்களோட தலைவனான தீயும் நந்தினியின் தெய்வத்தன்மையால கவரப்பட்டு அத அபகரிக்க நினைக்கிறான் அதன்படி தன் கூட வந்த மற்ற வசுக்கள் கிட்ட ஒரு துறவிக்கு எதுக்கு இந்த பசு நாமே இத அபகரிச்சுக்கலாம் இது போன்ற தெய்வத்தன்மை உள்ள பஸ் நம்மை போன்ற தேவர்களிடத்தில்தான் இருக்கணும்னு சொல்றான் இத கேட்ட மற்றவர்களும் தங்கள் தலைவனான தீயுவின் எண்ணத்தை ஆமோதிக்கிறாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து நந்தினிய தேவலோகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க ஆசிரமத்துக்கு திரும்பிய வசிஷ்ட மாமுனி அங்க நந்தினி இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு உடனே தன்னோட ஞான கண்ணால அங்க நடந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அந்த கணமே நந்தினி பசுவை திருடிய வசுக்களை சபிக்க தொடங்குறாரு வசுக்களை நீங்க எட்டு பேரும் பூலோகத்துல மனிதர்கள பிறக்க சாபம் இடுறேன்னு சொல்றாரு வசிஷ்டர் தங்களுக்கு சாபம் கொடுத்ததை பத்தி தெரிஞ்சுகிட்ட எட்டு வசுக்களும் தங்களோட தவற உணர்ந்து வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு விரைவா போறாங்க அவரை பார்த்ததும் அவரோட கால்கள்ல விழுந்து மாமுனிவரே நாங்க அறியாம செஞ்ச பிழைய நீங்க தான் மன்னிக்கணும்னு வேண்டாங்க தயவு செஞ்சு எங்க மேல இறக்கம் காட்டி எங்களோட சாபத்தை கதர்றத வசிஷ்டரோட மனம் கரைய ஆரம்பிக்குது இந்த குற்றத்துக்கெல்லாம் காரணம் தியூதான் மற்ற ஏழு பேரும் அவனுக்கு துணையா இருந்தீங்க அதனால தியு மட்டும் பூமியில நீண்ட காலம் மனிதனா வாழ்வான் அங்க அவன் உலகம் போற்றும்படியா வாழ்வான் ஆனா விதி வசத்தால தர்மம் எதுன்னு தெரிஞ்சிருந்தும் எப்போதும் அதர்மத்தோட நிழல்லையே நின்று இறுதியா வேதனையான மரணத்தை தழுவுவான் தீயோ தவிர மற்றவர்களுக்கு பூமியில பிறந்ததுமே சாபம் நீங்க சொல்றாரு வசிஷ்டர் அதன் பிறகு சாபம் பெற்ற எட்டு வசுக்களும் தேவர்களோட ஆணைப்படி என்கிட்ட வந்தாங்க பூ நானே அவங்களுக்கு தாயாகணும்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க நானும் அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டேன் அவங்களோட சாபம் நீங்கிறதுக்கு தான் பிறந்ததுமே அவங்கள ஆற்றில வீசிக் கொண்ட இப்ப வசிஷ்டரோட சாபம் முன் வசுக்களோட இருந்து நமக்கு மகனா பிறந்திருக்கும் இந்த குழந்தையதான் நீங்க காப்பாத்துட்டீங்கன்னு தாம் வந்ததோட நோக்கத்தை சொல்லி முடிக்கிறா கங்கை இதை கேட்ட சந்தனும் பிரமிச்சு போய் நிக்கிறான் இந்த குழந்தைய நானே எடுத்துட்டு போறேன் இவனுக்கு சிறந்த கல்வியும் வித்தைகளையும் கற்று தந்து தகுந்த வயது வந்ததும் உங்ககிட்டயே வந்து சேர்க்கிறேன் இனி நான் உங்களோட எப்பொழுதும் வாழ போறது இல்லைன்னு சொல்லிட்டு கங்கை குழந்தையோட மறைஞ்சு போறா கங்கை எடுத்துட்டு போன அந்த குழந்தை தான் மகாபாரதத்துல ரொம்பவே முக்கியமான ஒருத்தராக இருக்காரு அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் திரும்பவும் இதே போல இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்